இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஃபஸ்ட்டு 2020 பார்த்தீங்கன்னா ஒரு முட்டியில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அதையோட அவர் ஃபீல்டிங்லேயும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்தளவு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கிது, ஆனால் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறையா மேட்சஸ் உட்கார வச்சிடுறாங்க அவரை, நிறையா மேட்சஸில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை. ஆனால் நல்ல ஒரு பிளேயர், நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க பிளேயர், அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருக்கு போவாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரூல்ட் அவுட் ஆகியிருக்கார். இப்போ சஞ்சு சாம்சன் அவருக்கு பல ஒரு ரிட்டே சர்மான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் எந்தளவு விளாட போகிறாருன்னு தெரில. அவர் பிளேயிங் லெவலில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் பஞ்சாபில் அவர் சூப்பராக விளாண்டுருக்காரு. 160 மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு, நல்லா விளாடக்கூடியவர் அவரும். எனக்கு தெரிஞ்சது சஞ்சு சாம்சனுக்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு ஜாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வருவான்னா ராகுல் திருப்பதி தான் அந்த இடத்துக்கு வருவார் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. ஏன்னா ராகுல் திருப்பதி நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கவர். ருத்ராஜ் கைக்வாடு ஓப்பனிங் இறங்குவாரான்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா சுக்மன் கிலும் இசான் கிசான் வந்து இறக்குவாங்க மேபி. ஹர்திக் பாண்டியா நம்ம ராகுல் டிராவிட்லாம் ஒரு ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க, இவங்கள தான் இறக்கணும்னு சொல்லி. இவங்க சுக்மன் கில்லுக்கு சரியாக விளாட்லன்னா மேபி நெக்ஸ்ட் மேட்சில் கூட வாய்ப்பு கொடுக்கலாம் ருத்ராஜ் கைக்வாடுக்கு. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ராகுல் திருப்பாட்டி தான் வருவார். ரித்தே சர்மாவை எடுத்தாலும் அவரை பிளேயிங் லெவலில் இறக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ராகுல் திருப்பாட்டி தான் உள்ளே வருவார். வேறு யார் பார்த்தீங்கன்னா சிவமாவி நல்லா போட்டார். போன மேட்ச்சில் 4 எடுத்தார், சூப்பராக பவுலிங் போட்டார். அவர் 6 ஏன் எடுத்தாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 6 அவர் ஒருத்தே இல்லை, நான் ஒருத்தான வேந்தான்னு சொல்லி ஒரு 145 ஸ்ட்ரைக் ரேட்லலாம் போட்டுக்கிட்டு இருந்தார். உம்ரான் மலிக்கு 155 ஸ்ட்ரைக் ரேட்டில் போட்டார், அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் 155 போட்டிருக்காருன்னு சொல்லி ஸ்பீடில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திய டீமை. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது ராகுல் திருப்பாட்டி இறங்குவார். அவர் எந்தளவு ஃபஸ்ட் டைம் இந்தியா மேட்ச்சில் விளாட போகிற டெபு மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ராகுல் திருப்பாட்டி நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு. நிறையா அவருக்கு ரொம்ப வருஷ காலமாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஐபிஎல் எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்தியா லெவலில் யாருக்கும் தெரியாது. ஒரு வேர்ல்ட் லெவலில் தெரியுமானு யாருக்கும் தெரியல. ராகுல் திருப்பாட்டி ஒரு நல்ல சான்ஸ், இதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அவருக்கு நிறையா வாய்ப்புகள் கொடுத்தாங்க, அவரால் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியலை. கிடைக்கிற வாய்ப்புகளையும் அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் பாதி நேரம் இன்ஜூர்ட் ஆயிடுது. இப்படியானா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? நல்ல ஒரு பிளேயருங்க, பயங்கரமாக ஹிட்டர் பண்ணுவார். ரொம்ப வருஷ காலமாக சஞ்சு சாம்சன் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லி தாங்க ஆகணும் அவரை பற்றி. ஒரு ரிஷப் பண்டே எப்படியோ அதே மாதிரி தாங்க சஞ்சு சாம்சனும். அவரை மாதிரி ஹிட்டர் யாராலையும் வர முடியாதுங்க சஞ்சு சாம்சனு. பாவம் அவருக்கு ஒரு இன்ஜூர்ட் ஆயிருக்கு. அதுக்கு பல ராகுல் திருப்பதி இன்னைக்கு பிளேன் லெவலில் வருவார் கண்டிப்பாக. நல்லா ஒரு ஹிட் பண்ணுவார், ஹிட் பேட்ஸ்மேன், 6 நல்லா அடிப்பார், 4 நல்லா அடிப்பார். அவருக்கு டெபு மேட்ச் எப்படி விளாட போகிறாருன்னு தெரில, பார்ப்போம். வெயிட் பண்ணி கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.